அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா June 16. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:15 AM. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனது நல்ல ஒரு ஹியூஜான ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுனால நமக்கு அப்பர் சைடில் பிரேக் அவுட், அந்த பிரேக் அவுட் கிடைச்சதுனால இப்போ ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட் டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான், இதில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணித்தரும். அப்படி நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பை கால் அப்படின்றதுனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். அந்த என்ட்ரி பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன், பை அட் 33,723.40. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். அடுத்து மேலே இருக்க கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் லைன். ஸோ இதில் கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 33,803.807 இருக்குது. ஸோ ஒரு 85 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த பை கால் எப்படி மொமெண்டம் ஆகுதுன்ட்டு. அதுவே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச அந்த பை கால் பார்த்தீங்கன்னா 33,723, இப்போ 798, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 75 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லேயே. அப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் இறங்கி டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:43 ஆகுது. நமக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா செல் அட் 33,533.10 அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ செல் கால்ன்றனால கேண்டலினுடைய கலர் பாருங்கள், ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபியூச்சர் ட்ரேடர் இதில் என்ட்ரி எடுக்க முடியும். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 33,449.13 இருக்கு. ஸோ 33,449 பிரேக் அவுட் பண்ணதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி நமக்கு பை கால் வந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செல் காலும் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாற ஒவ்வொரு இடவையும் நமக்கு கேண்டலுடைய கலர் சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. நமக்கு கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு 11:00 அப்புறமா ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குச்சு. இறங்கினதில் இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. 33,533 வந்தது. இப்போ 440 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு வந்து இறங்கியிருக்கு. 10:43 வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டவுன் சைடில் தான் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 11:05 மேலே அச்சீவ் ஆயிருக்கு டார்கெட்டை. பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 33,600 புட் ஆப்ஷன். ஸோ ஒரு அர்த்த மணி ஆப்ஷன் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணோம். ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் சொல்கிறது எப்படி தான் இருக்கும், என்ட்ரி பாயிண்ட் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா 196 என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேண்டில்ருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் வந்துக்கலாம், அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன் வந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 250 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு மார்க்கெட் ட்ரெண்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் எதை வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு பயன்படும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.